Differences. கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் எல்லாரும் மீட் பண்ணுறோம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த டீசர் பார்க்கும்போது வி ஆல் காட் லில் எமோஷ்னல். எனக்கு அம்மா அஸ்வினிக்கு எல்லாருக்குமே கண்ணில் அப்படியே தாண்டி வந்துச்சு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா கணக்கு சச் எ ஸ்பெஷல் ஃபிலிம், ஸ்பெஷல் ஃபார் மீ. அது வந்து சொல்லவே தேவையில்லை. ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் ஆடியன், ஆஸ் அ ஹியூமன் பீயிங், பிகாஸ் அந்த டைட்டிலே இருக்குது அம்மா கணக்கு. அம்மா என்ற ஒரு எமோஷன், இட்ஸ் எ யூனிவர்சல் எமோஷன். அண்ட் இந்த படம், அந்த படத்தோட அந்த ப்ரிப்ரேஷன், ஒரு ஒரு அம்மா மட்டும் இல்லை, ஒரு டீனேஜ் பொண்ணோட அம்மா. அப்போ பொண்ணோட கேரக்டர் தானே பண்ணுறேன், இல்லை அம்மா கேரக்டர். அதுக்கப்புறம் சரி ஓகே, எத்தனை வயசு இருக்கும் பொண்ணுக்குன்னு கேட்டால், அவர் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, எப்படி கல்யாணம் பண்ணோடனே எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். பட் நான் வந்து நில்பட்டை ஒரு ரஃப் வெர்ஷன் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது அம்மாவை பண்ணுறது எவ்வளோ பெரிய பொண்ணு அந்த மாதிரி எந்த தாட்ஸும் இல்லை. எனக்கு அந்த சாந்தின்ற கேரக்டர், அந்த ஃபிலிம், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் ஆஸ் இட் இஸ். அண்ட் அஸ்வினி வந்து பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக. நீங்கள் டீசர் பார்த்துருக்கோம், இட்ஸ் நாட் நல்ல சீரியஸ் ஃபிலிம், பட் வி கன்வே, வி ட்ரை கன்வேயிங் அ வெரி சீரியஸ் மெசேஜ். அண்ட் ஸோ தி என்டையர் ப்ராசஸ் ஆஃப் அந்த ப்ரிப்ரேஷன் ஃபார் த கேரக்டர், மென்டலி அண்ட் ஃபிசிக்லி. அண்ட் ஒரே ஒரு ஒரு ட்ராக்ல ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். ஸோ அந்த ட்ராக்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆன ஒரு ப்ரொசஸ் அண்ட் த என்டையர் இவன் த ஷூட்டிங் ஆஃப் த ஃபிலிம். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் திஸ். தேங்க்யூ டி, பிகாஸ் நான் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு கூட ரொம்ப இமோஷனல் ஆகி சென்ட் மெசேஜ் டு டி சேயிங், யூனோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி. என்னோட கரியரில் கண்டிப்பாக ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கும். ஐ வுட் ஹவ் நாட் டன் திஸ் தமிழ் ஃபிலிம். ஐ வாஸ் ஸ்கேர்ட், ஐ டென்ட் நோ வெதர் ஐ வுட் பி அக்செப்டட். But today as I stand here in front of all of you all, I feel totally accepted by the Tamil industry, by all your love, and I hope that this continues. Thank you, Ari, for doing the second film with me and bearing my tantrums. I can trouble him a lot. Larko anakam ena yaar koopilla naane vinod phone panni iruka na varan seidha na vandha. இந்த ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் அது அவங்க அவங்களோட படமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் வந்து எந்த ப்ரெஸ் மீட்லேயும் நான் வந்து கலந்துக்கல. அந்தந்த அந்தந்த நடிகருடைய படமாக இருக்கணும், நம்ம வந்தால் அந்த அந்த டைவர்ட் பண்ணக்கூடாது அட்டென்ஷன், முழு அட்டென்ஷன் அந்த நடிகர் மேலே தான் இருக்கணும்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இருந்த எந்த படங்களுடைய ப்ரெஸ் மீட்லேயுமே வந்து நான் கலந்துக்கல, வேறு எந்த காரணமும் கிடையாது. இது நான் வந்து இது என்னுடைய படமாகவே நான் கருதுறேன். இந்த படம் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு, அதனால நிச்சயமாக இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் இருப்பேன். நானே வாலண்டியராக தான் நான் வந்தேன் இந்த படத்து. இப்போ இந்த நான் வந்து ஆனந்தல் ராய் ஒரு வேலை விஷயமா நான் பாம்பேயில் மீட் பண்ணும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும்தான் எனக்கு காட்டினார், நான் படம் பார்க்கல. ட்ரெய்லர் பார்த்துட்டு அடுத்து ட்ரெய்லர் பார்த்து முடித்து அடுத்த செகண்ட் நான் சொன்னது, இதோட ரீமேக் ரைட்ஸ் எனக்கு கொடுங்க, நான் அதை தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் படமே பார்த்தேன், அதுக்கப்புறம் முழு படமும் பார்த்தேன். இது வந்து நிச்சயமாக சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கும். ஒரு ஒரு படிக்கிற குழந்தைங்க என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க, அதை வந்து பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை படித்து ஒரு பெரிய ஆளாக லைஃப்பில் வரணுங்கிறது வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பெயின் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களும் வந்து புரிஞ்சுக்கணும். எதுக்கு குழந்தை அம்மா அம்மா அப்பா எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணுறாங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் ப்ளஸ் டூவில் மேக்ஸில் ஃபெயில்,
So maths is very custom subject. பல ஒரு 170% குழந்தைகள் வந்து மேக்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய நைட்மேராகவே இன்னும் கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ அது அது எப்படிலாம் அதெல்லாம் அதை எப்படி டீல் பண்ண முடியாது, எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான மெசேஜ், முக்கியமான ஒரு படத்தை வந்து கொடுத்ததுக்கு நான் தான் வந்து அஸ்வினிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஷி இஸ் கிவன் அ டெரிஃபிக் ஃபில் அண்ட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ஃபில்ம் ஆல்ரெடி. அண்ட் இது உண்டபார் நிறுவனத்தில் இந்த படம் தயாரித்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அம்லா பால்க்கு இது கரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் இப்போவே சொல்கிறேன். நான் அந்த படம் பார்த்ததுலேருந்து அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, என் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீ ஒன்றும் சொல்ல, என் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீ ஒன்றும் சொல்ல கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ சொல்கிறேன் அது அவங்களுடைய கெரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸ் இதை தாண்டி அவங்க பண்ணுவாங்களான்னு தெரில. இது வரைக்கும் அவங்க நிச்சயமாக இப்படி பர்ஃபார்ம் பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் அடுத்த வருஷம் எல்லா அவார்டும் நிச்சயமாக அவங்க தான் வாங்குவாங்க. அது அது இப்போவே இல்லை, அவார்டுன்னு நாங்கள் ஆக்சுவலாக எந்த படமுமே எடுக்கல, ஒரு அவார்டு வாங்குவோம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கவே முடியாது. நம்ம எடுத்த படம் அவார்டு வாங்குது, அவ்வளோதான். இந்த படம் வந்து அவார்டுக்காக இல்லை, இந்த இந்த படத்தில் இருக்கிற மெசேஜ் நிச்சயமாக சொசைட்டிக்கு போகணும்னு நான் ஃபீல் பண்ணேன், அதுக்காக எடுக்கிறேன். ஹீரோவும் அவங்களா பார்க்குறோம், இந்த படத்தில் அவங்க தான் ஹீரோ, அவங்க தான் இருக்காங்க. அதுதான் கதை, எதுக்கு அவங்க வராங்க, ஏன் பண்ணுறாங்க, அதை நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் கதை. அது அதுதான் அது அது நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும், அதையும் சொல்லிட்டேன்னா எதுவுமே பார்க்கணும்.